ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஆசிப் பிரியாணி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளாக அந்த கடையில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் வர முடிஞ்சு. நம்ம கடைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க, 5 பேர் சாப்பிட்ற மாதிரி 10 பேர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் பிரியாணி. அது போக தூத்துக்குடியில் தங்கத்தேர் திருவிழா நடக்கிறதுனால அதை வச்சு வந்து ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. நம்ம வந்து கடைக்குள்ளே போனது வந்து இன்றைக்கி லஞ்சுக்குள்ளே அந்த டிஷ் எல்லாம் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. வாங்க நம்ம அப்படியே கடைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தோன்னா இன்டீரியர்லாம் சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. தூத்துக்குடியில் ஃபேமஸான அந்த முத்து அந்த மையப்படுத்தி வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாதிரி அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. நானும் என்னோடய ஒய்ஃபை வந்து சாப்பிட வந்திருந்தோம். இங்கே பிரியாணி வந்து எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாமே, நிறைய பேர் வந்து இந்த கடையில் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சாப்பிட வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் பரிமாறக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து காப்பரில் தாங்க வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன தண்ணி குடிக்கிற கிளாஸில் இருந்து நம்ம சாப்பாடு அவங்க பிரியாணி கொண்டு வர பாத்திரம் வர எல்லாமே வந்து காப்பரில் வந்து சின்னதாக வந்து இருந்துச்சு. இப்போ அது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு 65 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெக் பீஸும் ஒரு அவிச்சி முட்டையும் இருந்துச்சு. அப்புறம் வந்து 65 பிரியாணியில் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியும் வந்து 3 சிக்கன் ஃப்ரை பண்ண மாதிரி பீஸ் வந்து இருந்துச்சு. அதோட கொஞ்சம் போல் தயிர் வெங்காயமும் அப்புறம் பிரியாணிக்கு சாப்பிட்ற மாதிரி தொக்கு இருந்துச்சு. அதை நம்ம லைட்டாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரியாணியும் 65 பிரியாணியும் வந்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நான் என்னோடய ஒய்ஃபும். பிரியாணி வந்து உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம மற்ற கடையில் சாப்பிட்றதுக்கும் இங்கேக்கும் உண்மையிலே ஒரு டேஸ்ட்டு சொல்கிறப்ப ஒரு அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வெளியிலலாம் அந்த மாதிரி பார்த்ததில்ல. உள்ளே வந்து அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து வாட்டர் வச்சு அப்புறம் உள்ளே வந்து ஒரு புதினாவோட இலை மாதிரி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி கொண்டு வந்த தொக்கு வந்து சும்மா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது போக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பிரெட் அல்வா வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிரெட் அல்வா சொல்லியிருந்தோம். அதுவும் நல்லா சுட சுட இருந்துச்சு, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். நான் ஒரு சின்னதாக தான் யூடியூப் சேனல் தொடங்கி ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த தூத்துக்குடியில் வந்து இந்த ஆசி பிரியாணி கடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா விவிடி சிக்னல்லேருந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் வந்து இந்த ஆசிப் பிரியாணி கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்து சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் 65 பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து பிரெட் அல்வா ஒன்று, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து 570 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையிலே ரொம்ப ஒர்த்தபுளாக தான் இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து தரமாக இருக்கும். பிரியாணினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.